ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம்ஸ் அண்ட் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எட்டி வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட் ட்ரிப்ஸாக இருக்கும். அவங்கலாம் கண்டிப்பாக ஒரு நேரம் மாதிரி எட்டி விச் பேட்ஸ்மேன் அட்டாக் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, கரெக்ட் தானே? அவங்கலாம் ஒரே ஒரு நேரம் விச்சுக்கு பதிலாக ட்ரூயிட் யூஸ் பண்ணி எட்டி ட்ரூயிட் பேட்ஸ்மேன் அட்டாக் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. ஆனால் பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் தான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடணும். இப்படிக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது உங்கள் கேம்ஸ் அண்ட் தமிழ். அப்புறம் என்னோட கருத்துக்களையும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள கமெண்ட் செக்ஷனில் காத்திருக்கிறேன். ஐயோ, போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது, ஓடியா ஓடியா ஓடியா. சரி, ஓகே கைஸ், வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் வாங்க போமா. ஓகே நண்பர்களே, இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம என்ன சிஜி மிஷின் யூஸ் பண்ண போகிறோம்னா, சிஜி பிராக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் என்ன இருக்க போதுன்னா, ரெண்டு எட்டி இருக்க போகுது, ஒரு லூன் எதுக்குன்னு பார்க்காதீங்க, வல்கரி யூஸ் பண்ணுறதுக்கு போதால் அதை வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்பெல்ஸில் ரெண்டு ஃப்ரீஸ், ஒரு பாய்சன் லேசர், ஓகே ஒரு பாய்சன் மட்டும் ரைட் மெடல்ஸ் கொடுத்து வாங்கிடுவோம், அஞ்சு தானே, வேஸ்ட் ஆகாது, ஏழு பேட்டே. சரி ஓகே. ஸோ சிசி ஸ்பெல்ஸில் ரெண்டு ஃப்ரீஸ், ஒரு பாய்சன், அப்புறம் இன்னொரு ஸ்பெல் காம்பினேஷனில் ஒரு ரேஜி, மூணு ஃப்ரீஸு, சிக்ஸ் பேட்ஸ்பெல். அப்புறம் ட்ரூப்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு வால் பிரேக்கர், அது வந்து எதுக்குனா ஃபஸ்ட் லெவல் வால்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்புறம் பத்து எடி, ஆறு ட்ரூயிட் வச்சிருக்கேன். அப்புறம் என்கிட்ட எட்டி வந்து மேக்ஸ்வெல் கூட கிடையாது, டவுன் ஹால் ஃபோர்டீனில் மூணாவது லெவல் தான் வச்சிருக்கேன். எங்கே இது என்ன இருக்குது, மூணாவது லெவல் தான் வச்சிருக்கேன். ஸோ இதை வச்சு தான் இந்த அட்டாக் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அப்புறம் ஹீரோஸோட எக்யூப்மெண்ட் என்னலாம் பார்த்தா, கிங்குக்கு ஜெயின் கேண்ட் தான், குயினுக்கு ஃப்ரோஷனாரோ, இல்லை இல்லை ஹீலர் பப்பட் வச்சிருக்கேன். வழக்கமாக சொல்கிறது ஃப்ரோஷனாரோ, அதனால் அப்படியே வந்துட்டு. அதுக்கப்புறம் வார்டனுக்கு ஹீலிங் டோம், ஆர்சிக்கு ராக்கெட் ஸ்பீட் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரி ஓகே, இதெல்லாம் வச்சுக்கிட்டு டவுன் ஹால் ஃபோர்டீன் எப்படி ஈஸியாக அடிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே நண்பர், நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண போகிற பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸில் நம்ம எங்கேருந்து அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, 12:00 to 3:00 சைடில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு சைடு உள்ள கார்னர் வால்ஸையும் வால் பிரேக்கர் வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு, ரெண்டு சைடு கார்னர்லையும் ரெண்டு ரெண்டு எட்டி, அப்புறம் ஒரு ட்ரூயிடை யூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுறோம் ரெண்டு சைட்லேயும். ஏன்னா அவுட் சைடில் உள்ள பில்டிங்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம ரிமைனிங் எட்டிஸை கோருக்கு அனுப்ப போகிறோம். அதனால் அவுட் சைடில் உள்ள பில்டிங்ஸை பார்த்துட்டு நம்ம எட்டிஸ்லாம் பேரக்கூடாது அப்படிங்கிறக்காக, சைட் பில்டிங்ஸ்லாம் ஓரளவு கட் ஆன உடனே ஃபஸ்ட் கேட் வால்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ரிமைனிங் ட்ரூயிடு, ரிமைனிங் எட்டிஸு, அதுக்கப்புறம் கிங்கு குயின், லாக் லான்ச்சர், எதுக்காக நம்ம ட்ரூயிடை யூஸ் பண்ணுறோம் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா இனிஷியலாகவே நம்ம எட்டி தானே, ஆமாம், நம்ம எட்டியை காப்பாற்றுறதுக்காக வார்டனை வீட்டில் கவர் பண்ணுறோம். அதை தவிர்த்துட்டு கொஞ்சம் டீப்பாக கோருக்குள்ளே போனதுக்கப்புறம் வார்டனோட எபிலிட்டி கொடுக்கலாமேனு தான் ட்ரூயிடை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 30 செகண்டுக்கு நம்ம ட்ரூயிட் வந்து நம்ம எட்டியை ஹீல் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 30 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ட்ரூயிட் வந்து பியராக கன்வெர்ட் ஆகும். அந்த டைமில் நம்ம வார்டனோட எபிலிட்டியை கொடுத்து நம்ம ட்ரூப்ஸை காப்பாற்றுறோம். இதுக்காக தான் ட்ரூயிடை யூஸ் பண்ணுறோம். இதனால் நம்ம எட்டிஸ்லாம் கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. சரி ஓகே, நெக்ஸ்ட் ஆர்சி வச்சு இந்த சைடில் உள்ள விசா டவர்லாம் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆர்சி வந்து இந்த விசா டவருக்கு வரும்போது நம்ம வந்து பேட்ஸ்பால் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பேட்ஸ்பால் மொத்தமாக யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த விசா டவர் வந்து ஆர்சி தான் டைவர்ட் டார்கெட் பண்ணுவோம். அந்த டைமில் பேட்ஸ்பால் யூஸ் பண்ணி இந்த விசா டவருக்கு ஃப்ரீஸ் யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த சைடில் இருக்கிற ஒரே ஒரு விசா டவருக்கு மட்டும் ஒரு ஃப்ரீஸை போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் பண்ணலாம், பக்காவாக யூஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஃப்ரீஸ் பண்ணியும் யூஸ் பண்ண வேண்டிய நிலம வருமா, வரலை. இன்னும் ஒரே ஒரு விசா டவர் மட்டும்தான் இருக்குது, அதுக்கு மட்டும் கண்டினியூஸாக ஃப்ரீஸ் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, போட்டுடலாம், மறுபடியும் இன்னொன்று போட்டுடலாம். ஓகே, போட்டாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சுது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெண்டு ஃப்ரீஸு, ஒரு பாய்சன் இருக்குது. ஸோ இந்த அட்டாக் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஒர்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. எட்டிஸ்லாம் இருக்கா, செத்து போச்சா, செத்து பல வருஷம் கழித்து தேடுறணும், அப்படி தான் போல இருக்குது. ஆனால் லெவல் 3க்கு இது ஓகே தானே, ஏன்னா இது ஃபுல் மேக்ஸ் டிஃபென்ஸாக இருந்துச்சு. வால்ஸும் டவுன்கால் 10 உள்ள வால்ஸ்லாம் இருக்கே நினச்சி பேஸ் முக்கியம் இருக்கும் நீங்கள் நினைக்க வேண்டாம். பேஸ் கொஞ்சம் டிஃபென்ஸ்லாம் வலுவாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸோட லெவல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே கேஸ், ஃபஸ்ட் அட்டாக் நல்லா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி ஓகே, செகண்ட் அட்டாக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரூப்ஸ்லாம் ரெடியாக இருக்கான்னு பார்க்கலாம். ரெடியாக தான் இருக்கும், ஓகே ரெடியாக தான் இருக்குது. சிசி ட்ரூப்ஸை மட்டும் வாங்கிட்டு செகண்ட் அட்டாக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அப்புறம் இந்த அட்டாக் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு அட்டாக் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் இருக்கு பார்த்தீங்களா, இது நம்ம இப்போ அட்டாக் பண்ண பேஸ் தானே, ஆமாம், இது இப்போ அட்டாக் பண்ண பேஸு. இதுக்கு முன்னாடி உள்ள அட்டாக்கும் நல்ல பேஸு தான் அடித்தேன். சீக்கிரம் வாடா. இந்த பேஸ்லேயும் எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு, அதனால தான் சரி இதை வீடியோவாக கவர் பண்ணலாமேன்னு தோணுச்சு. இல்லைனாலும் எடுக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு இதில் வந்து எடுக்க ஒரு ஸ்டார் மிஸ் ஆச்சுன்னா, எட்டிஸ்லாம் வந்து கோர்க்கு போகலை, அதாவது சரியாக சைடில் கட் பண்ணாமல் என் பாட்டுக்கு இறக்கி விட்டுட்டேன். அது அப்படி சுற்றிட்டு போனதுனால ஃபஸ்ட் அட்டாக் வந்து டைம் ஃபில்லர் ஆகாமல் ஃபெயில் ஆகிட்டு டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே கைஸ், அப்புறம் வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை, சிசி டூப்ஸை மட்டும் வாங்கிட்டு செகண்ட் அட்டாக்ல உங்களை வந்து சந்திக்கட்டுமா? ஓகே, பல மணி நேரம் கழித்து. ஓகே நண்பர்களே, நம்ம செகண்ட் அட்டாக் பண்ண போகிற பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸில் நம்ம ஈகிளை சீக்கிரம் கிளியர் பண்ணி ஆகணும். லாக் லாஞ்சருக்கு இந்த சைடில் தான் வேல்யூ அதிகமாக இருக்குது, அதாவது 10 to 11 o'clock சைடில் லாக் லாஞ்சர் உருட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களா, ஸ்கேட்டர் ஷாட்டு, இன்ஃபர்னோ, ரெண்டு சிங்கிள் இன்ஃபர்னோ, பின்னாடி இருக்க ஸ்கேட்டர் ஷாட் வரைக்கும் டேமேஜ் கொடுக்கலாம். அதனால் 9 to 12 o'clock சைடில் தான் அட்டாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அட்டாக் பண்ண மாதிரி தான் ரெண்டு சைடு கார்னர் உள்ள வால்ஸையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு எட்டி சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரூயிடை ரெண்டு சைட்லையும் யூஸ் பண்ணுறோம்.
ஓகே, இது நம்ம சைட் பில்டிங்ஸை கட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயரோட வால்ஸை ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு சைலோட பில்டிங்ஸ்லாம் கட்டான உடனே ரிமைனிங் எட்டிஸு, ரிமைனிங் ட்ரூயிடு, அப்புறம் கிங்கு, குயின்னு, லாக் லாஞ்சர், வார்டன் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் பக்காவாக ஸ்பேம் பண்ணி விட்டாச்சு. இப்போ வார்டனோட எபிலிட்டியும் ஒரு ரேஸ் பில்ல மட்டும் கரெக்டான டைமில் போட்டால், அதுக்கப்புறம் பேட்ஸ் பில் எல்லாம் கரெக்டான டைமில் யூஸ் பண்ணால், அப்புறம் ஆர்சியும் கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணால் ஈஸியாக ட்ரிப்புள் வரும். அப்புறம் சிங்கிள் இன்ஃபர்னோ நம்ம கிங்கை பிடிச்சதுனால இப்போதைக்கு வார்டனோட எபிலிட்டியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக சிங்கிள் இன்ஃபர்னோக்கு ஒரு ஃப்ரீஸை போட்டிருக்கேன். ஓகே, எல்லா ட்ரூயிடும் கன்வெர்ட் ஆகிருக்கா? இன்னும் கொஞ்சம் மட்டும் கன்வெர்ட் ஆகலை. இருந்தாலும் நம்ம கிங்கை காப்பாற்றுறதுக்காக ஃப்ரீஸை யூஸ் பண்ண விருப்பம் இல்லை, அதனால் வார்டனோட எபிலிட்டியாக கவர் பண்ணிட்டேன். ஓகே, டவுன்கள் கிடச்சிரும். பின்னாடி இருக்க சிங்கிள் இன்ஃபர்னோ வரைக்கும் நம்ம பிளான் பண்ண மாதிரி கிடச்சிது. ஸோ இப்போ கிங்கோட எபிலிட்டி ஆர்சியை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணி அந்த சிங்கிள் இன்ஃபர்னோ வரைக்கும் நம்ம கிளியர் பண்ணணும். ஓகே, இந்த சிங்கிள் இன்ஃபர்னோ வரைக்கும் கிடச்சிரும். பேட்ஸ் பால் இந்த சைட்லேருந்து யூஸ் பண்ணால் நமக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்காது நம்ம பேட்ஸ் பாலுக்கு. இந்த விசா டவருக்கு மட்டும் ஒரு ஃப்ரீஸ் பால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது 3:00 சைடில் இருக்க விசா டவருக்கு மட்டும் ஒரு ஃப்ரீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த அட்டாக்கில் எட்டிஸ்லாம் கொஞ்சம் உயிரோட தான் இருக்குது. ஓகே, இப்போ ஃப்ரீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டான டைமில் ஃப்ரீஸ், கரெக்டான டைமில் ஃப்ரீஸை போட்டிருக்கோம். மறுபடியும் ஒரு ஃப்ரீஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு விசா டவர் தான் இருக்குது, அதுக்குள்ளே எட்டிஸ்லாம் எங்கடா போனீங்க? ஓகே, குயினோட எபிலிட்டி இப்போ அவ்வளோதான் கைஸ். ஃப்ரீஸ் பல் ஃபஸ்ட் அட்டாக்ல நம்ம ரெண்டு ஃப்ரீஸ் பல் ஸ்வாக் பண்ணோம், இந்த அட்டாக்லையும் ரெண்டு ஃப்ரீஸ் பல் ஸ்வாக் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு நண்பர் வந்து சிசி ரிப்ஸ் வர்ற மாதிரி அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் ரீப்ளை பண்ணியிருந்தேன், என்னென்னா மல்டிப்ளேயரில் சிசி ரிப்ஸ்லாம் வரமாட்டேக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இன்னொரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார், அப்போ வார் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால வார் அட்டாக் பண்ணலாம்னு யோசிச்சா வாரெலாம் எந்த லட்சத்தில் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பேசியும் நம்ம வீடியோவில் கவர் பண்ணலாமா அப்படின்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கோ. டிஃபென்ஸ் எல்லாம் சீக்கிரம் முடிச்சிடுறாங்க, ஆனால் இந்த ட்ராஷ் பில்டிங் கிளியர் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது. அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது, ஏதாவது பேசி மொக்க போட வேண்டியிருக்கு. சரி ஓகே, ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. இப்போது என்கிட்ட வந்து லெபரேட்டரியும் ஃப்ரீயாக இருக்குது, பில்டரும் ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கு நான் என்னென்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதனால் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அந்த குட்டி குட்டி போர்ஷன்லாம் சேர்த்து மொத்தமாக போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால தான். ஸோ அதனால தான் இந்த வீடியோலேயே கவர் பண்ணுறேன். ஸோ லெபரேட்டரி என்ன போட போகிறேன்னா, எலிக்சர் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. எது ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்த்தா டார்க் எலிக்சரை வச்சு போடுற மாதிரி தான் காட்டுது. ஸோ டார்க் எலிக்சர் வச்சு போட்டால் ஹாக்ஸ் போடலாம், ஆனால் நான் டார்க் எலிக்சர் வச்சு பெருசாக பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி என்ன பெரிய பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, ஆர்சியை இன்ஸ்டண்ட்டாக ஒரு லெவலுக்கு போடணும். அதுக்கு என்கிட்ட புக் ஆஃப் ஹீரோஸ் ஒன்று இருக்குது. என்னடா புக் வச்சுருக்கேன்னு சொல்கிற புக்கை காட்ட மாட்டேங்குன்னு நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, சீசனில் இருக்குது, அதை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்சியை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ போட்டு விட்றலாம். ஓகே, போட்டாச்சு, இப்போ புக்கை வச்சு எடுத்து விட்ருவோம். நெக்ஸ்ட்டு அடுத்த லெவலுக்கு நான் இன்ஸ்டண்ட்டாக தான் போட போகிறேன் ஆர்சியை, அதனால் மறுபடியும் ஒரு புக் ஆஃப் ஹீரோஸை நான் ஜெம்மு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இப்படி தான் நான் கிங்குக்கு போட்டேன், அதுக்கப்புறம் வார்டனை மேக்ஸ் பண்ணேன். இந்த ரெண்டையுமே 5-5 லெவலுக்கு இந்த புக் ஆஃப் ஹீரோ, ஹேமர் ஆஃப் ஹீரோ இதை வச்சு தான் முடிச்சுக்கிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த வீக் டீல்ஸ் வந்து ஒன் டேயில் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு புக்கை வாங்கி ரெடியாக வச்சுப்பேன். ஓகே, லேபில் என்ன போட போகிறேன்னா பேபி ட்ராகன் தான் போடணும். அதுக்கு என்கிட்ட 600,000 கம்மியாக இருக்குது, 600,000 600,000 எவ்வளவோ கம்மியாக இருக்குது கணக்கில், கொஞ்சம் வீக்கு. அது இல்லைனா இதை போடணும், இந்த ரெண்டையும் போடணும். அப்படி இல்லைனா, அப்படி இல்லைனாலுமே வெயிட் பண்ணி தான் போடுவேன், வேறு வழி இல்லை. ஓகே, பில்டர் ரெண்டு பில்டர் ஃப்ரீயாக இருக்குது, அதில் ஒரு பில்டருக்கு நான் என்ன விளையாட போட்டுட்டு இருக்கேன்னா இப்போ பில்டரு ஹண்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு பில்டரையும் வச்சு அதை தான் பண்ணணும். ஓகே, இந்த இதான் போடணும்னு நினச்சிருக்கேன். 10,00,000 4,00,000 கம்மியாக இருக்குது. ஸோ லூட்டை அடிச்சுட்டு வார்லையும் கொஞ்சம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாரில் கலெக்டர் லூட்டையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, வார் அட்டாக் பண்ணி முடிச்சாச்சு, வாரும் முடிஞ்சு போச்சு. அதில் கிடைக்கிற லூட் இவ்வளோ தானு கேட்டால், நாங்கள் ஜெயிச்சா தானே லூட் நிறைய கிடைக்கும், நாங்கள் தோத்துட்டோம். சரி, ரெண்டு பில்டர் தானே இருக்கும், ஒரு பில்டர் வேலை போட்டால் இன்னொரு பில்டர் வச்சு வால்ஸ் போட்டலாம்னு பார்த்தா இப்போ இன்னொரு பில்டர் ஃப்ரீ ஆகிட்டான். சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பில்டர் ஹண்ட்டை போட்டு விட்றலாம், மறுபடியும் ஒரு லூட் அடிச்சு மறுபடியும் பில்டர் ஹண்ட்டு தான் போடணும். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே லேப் பக்கம் வந்தோன்னா நான் பேபி ட்ராகன் தான் போடணும்னு பிளான் பண்ணேன். மறுபடியும் எனக்கு லூட் அடிச்சு இதை போடணும்னு விருப்பமே இல்லை, அதனால் மைனரை போடலான்னு ஒரு பிளானு. மைனரை போட்டு முடிச்சு வந்ததுக்கப்புறம் ஹாகை இன்ஸ்டண்ட்டாக முடிக்கலான்னு ஒரு பிளான், ஏன்னா கிளான் கேம்ஸ் வந்து புக் ஆஃப் ஃபைட்டிங் கிடைக்கி, அதை வச்சு இதையோ அப்படி இல்லைன்னா ஹாகை போடலாம். ஹாகுக்கு எத்தனை நாள் காட்டுது, 8 நாள் தான் காட்டுது, ஆனால் பேபி ட்ராகனுக்கு 12 நாள் என்னமோ காட்டுச்சு. சரி ஓகே, அதை நம்ம அந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். இப்போ மைனரை மட்டும் போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே வாரில் எந்த மாதிரி பேஸ் அமைதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதனால தான் என்னால் வார் அட்டாக்கே போட முடியல, இல்லைன்னா 2 நாளைக்கு ஒருக்காவது வார் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே, நான் அடித்த பேஸ் இப்படி தேடுறதோட கஷ்டமாக இருக்கும். மை டீமில் போயிட்டு என்னோடய பேரில் போய் பார்த்தா ஃபஸ்ட் அட்டாக் ரீப்ளேயில் இந்த பேஸை காட்டுறேன். இதான் நான் அட்டாக் பண்ண பேஸு, இத்தனைக்கும் நான் என்னோடய 3 லெவலுக்கு மேலே போய் தான் அடித்தேன், அப்படியும் எனக்கு நல்ல பேஸ் அமையலை.
டவுன் ஹால் 14 நல்ல பேஸ் அமையம் வந்துருக்கு. டவுன் ஹால் 15 கவர் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் நல்ல பேஸ் அமையம் வந்துருக்கு. ஆனால் இந்த வாரில் வந்து டவுன் ஹால் 15 ஓரளவுக்கு நல்லா அமைஞ்சிது. அதை வேணால் நான் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஓகே, ரெண்டாவது அட்டாக்கும் அதோட மோசம். ஃபஸ்ட் அட்டாக்கே பேஸோ எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா, இந்த பேஸும் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோலாம் பேசஸ்லாம் கவர் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்டில் போட்டு விடுங்க. எக்யூப்மெண்ட்டில் ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ண வேண்டியிருக்கான்னு பார்த்தா எல்லா ஓர்ஸும் கம்மியாக தான் இருக்குது. நான் எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னா மேஜிக் மிரர் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு புதுவிதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட்ஸும் பார்த்தோம், அப்கிரேட்ஸும் பார்த்தோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ல அப்டேட், ஈவெண்ட், சேலஞ்ச், அட்டாக் ஸ்ட்ராட்டஜி, வார் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாமே பார்க்கணும்னு நினச்சி நான் மறக்காம நம்ம கேம்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்லா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை மாதிரி சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்த விடைபெறுது நான் உங்கள் நண்பர் பரட்டா.